துபாயில் நடைபெற்ற 28வது பருவநிலை மாநாடு நிறைவு பெற்றது. 13 நாட்களாக நடைபெற்ற இந்த மாநாட்டில் பாரிஸ் ஒப்பந்தத்தில் இடம்பெற்றுள்ள சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்புடைய அம்சங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. பசுமை வாயு வெளியேற்றத்தை குறைத்து பாதுகாப்பான சுற்றுச்சூழலை உருவாக்குவது குறித்து விவாதிக்கப்பட்டது. புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் பயன்பாட்டை 2030 இரண்டு மடங்காக அதிகரித்து பருவநிலை மாற்றத்தை தடுப்பது குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. இது குறித்து எமது செய்தியாளர் ஜெய்சிங் விவரிக்கிறார். பருவநிலை மாற்றம் காரணமாக நம்முடைய சென்னை உட்பட உலகின் பல்வேறு பகுதிகளில் பேரிடர்கள், இயற்கை பேரிடர்கள் நடைபெறுவது சற்று அடிக்கடி நடைபெறுகின்ற ஒரு நிகழ்வாக மாறிவிட்டது என்று பார்வையாளர்களும் சுற்றுச்சூழல் வல்லுநர்களும் கூறி வருவதை நாம் கேள்விப்பட்டிருப்போம். அதற்கு காரணம் பருவநிலை மாற்றம் என்று பெரும்பாலான அறிவியலாளர்களும் பொதுமக்களும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். பருவநிலை மாற்றம் ஏன் ஏற்படுகிறது என்ற கேள்விக்கு அது பசுமை குடில் விளைவு மற்றும் நம்முடைய வளிமண்டலத்தில், அதாவது வாயுமண்டலத்தில் பசுமை குடில் வாயுக்களாகிய கார்பன் டை ஆக்சைடு, கரியமில வாயு, குளோரோஃப்ளோரோ கார்பன் போன்ற வாயுக்கள் தொடர்ந்து அதிகரித்து கொண்டே வருகிறது. அவை சூரியனிலிருந்து வருகின்ற புற ஊதா கதிர்கள், அல்ட்ரா வயலட் ரேஸ், அதனை கவர்ந்து திருப்பி வான்வெளிக்கு அப்பால் அனுப்பாமல் உள்ளுக்குள்ளேயே வைத்து கொண்டிருப்பதால் படிப்படியாக வளிமண்டலத்தில் வெப்பம் உயர்ந்து கொண்டே செல்கிறது. இதனால்தான் பல விளைவுகள் ஏற்பட்டு இதுபோன்ற இயற்கை பேரிடர்கள் அடிக்கடி நிகழ்கின்ற ஒரு நிலைக்கு உலகம் தள்ளப்பட்டிருக்கிறது என்பது அவர்கள் கூற்றாக இருக்கிறது. இதனை எப்படி தடுப்பது என்பது குறித்து ஆராய ஐநா சபையின் யூஎன் ஃப்ரேம்ஒர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச் எனப்படுகின்ற ஒரு அமைப்பு சார்பில் உலகின் பல்வேறு பகுதிகளில் உச்சி மாநாடு நடைபெற்று வருகிறது. கமிஷன் ஆஃப் பார்ட்டிஸ் என்ற பெயரில் இந்த மாநாடு நடத்தப்பட்டு வருகிறது. அதன் 28வது மாநாடு துபாயில், அதாவது COP28 மாநாடு துபாயில் இந்த வாரம் நடைபெற்று முடிந்தது. அதில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் என்னவென்றால், படிப்படியாக இந்த கார்பன் டை ஆக்சைடு எனப்படுகின்ற கரியமில வாயு போன்ற பசுமை குடில் வாயுக்களை வெளியேற்றுவதற்கு அடிப்படை காரணமாக திகழ்கின்ற ஃபாசில் ஃபியூவல் எனப்படுகின்ற பெட்ரோல், டீசல் போன்ற கரிம சேர்மங்களின் எரிபொருளை எரிப்பதை படிப்படியாக குறைத்து முற்றிலுமாக நிறுத்தப்பட வேண்டும் என்று அதன் தீர்மானம் வலியுறுத்துகிறது. இதனை முழுமையாக தடுக்க வேண்டும், குறிப்பிட்ட காலவரைக்குள் தடுக்க வேண்டும் என்று ஒரு தரப்பு வாதிட்டது. ஆனால் அந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டு படிப்படியாக அதனை செயல்பாட்டிலிருந்து நீக்க வேண்டும் என்று இறுதி தீர்மானம் கூறுகிறது. அதுபோல பசுமை குடில் வாயுக்கள் போன்றவற்றின் வெளியேற்றத்தால் ஏற்படுகின்ற இந்த பருவநிலை மாற்றத்தை சந்தித்த பின் விளைவுகள் காரணமாக உலகின் பல பகுதிகள் பல சேதங்களை சந்தித்திருக்கின்றன. அதற்கு ஈடுகட்டும் வகையில் ஒரு நிதியம் உருவாக்க வேண்டும் என்ற கருத்து முன்வைக்கப்பட்டிருந்தது. அதற்கு லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபண்ட், இழப்பு மற்றும் சேத நிதியம் என்ற பெயர் கடந்த COP27 மாநாட்டில், இதற்கு முன்பு நடைபெற்ற மாநாட்டில் பெயர் சூட்டப்பட்டிருந்தது. அதற்கு இப்போது செயல் வடிவம் தரப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கு உதவும் வகையில் இந்த தீர்மானம் வகை செய்கிறது. நிதி மட்டும் போதாது, பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதற்கான தொழில்நுட்பத்தையும் வழங்க வேண்டும் என்பது இந்தியாவின் தொடர்ந்து வரும் நிலைப்பாடாக இருக்கிறது. இன்னொரு அம்சம், 2030 இப்போது நாம் எந்த அளவிற்கு சூரிய மின்சக்தி, காற்றாலை மின்சக்தி போன்றவற்றை, அதாவது புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை நாம் பயன்படுத்துகின்றோமோ அதைவிட 3 அதிக அளவிற்கு மின் நிறுவுத்திறனை ஏற்படுத்தி அவற்றை பயன்படுத்த வேண்டும் என்பது மற்றொரு தீர்மானமாக இருக்கிறது. இதெல்லாம் இந்த COP28 மாநாட்டின் இறுதி தீர்மானத்தின் முக்கிய அம்சங்கள். இன்னும் பல உள்ளன. இவையெல்லாம் ஒரு புதிய தொடக்கத்தின் ஆரம்பம் என்று யுஎன் ஃப்ரேம்ஒர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்சின் தலைவர் சைமன் ஸ்டீல் கூறியிருக்கிறார். அதுவே நம்முடைய நம்பிக்கையாகவும் இருக்கிறது.